வணக்கங்க, நம்ம பேர் குப்புசாமி. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வீடு வந்து சாய் மேப்பிள் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸுங்கிற பேரில் நாங்கள் கட்டிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த வீடு எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வர ரோட்டில் பெருநாயகம்பலத்துலேருந்து மேக்க 2.5 கிலோமீட்டரில் நம்ம வரணும். அது கூடலூர் கவுண்டம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போது நம்ம பார்த்துருக்க வீடு வந்து 5.5 சென்டில் கிழக்க பார்த்த மாதிரி சைட்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டு சதுரடியில் வீடு கட்டியிருக்கோம். இதில் வந்து 4 பெட்ரூம் போட்டிருக்கோம். இது நம்ம பார்க்குறது சிட் அவுட்டு 8x16 சைஸில் இருக்கு. காரில் வந்து 6 காரில் பெரிய விண்டோவும், சிட் அவுட்லேருந்து பார்த்தா சமையல் ரூம்லேருந்து சிட் அவுட்டில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்காக அங்கே ஒரு விண்டோவும் நம்ம இப்போ சிட் அவுட்லேருந்து பார்க்குறது தெரிகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். டோர் வந்து 7x5 சைஸில் வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு அவங்க விருப்பப்படி வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். டீ குட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இது வந்து ஹாலு. ஹால் வந்து சைஸ் வந்து 16x17 சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஹாலே வந்து ஒரு டிவி யூனிட் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது 4 ஃபேனு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அவங்க டேஸ்ட்டுக்கு வேறு ஏதாவது இந்த ஸ்பாட்லைட்டு அது இதெல்லாம் வேணுங்கிற ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம காலேந்து லெஃப்ட் சைடு வரப்போ ஒரு பூஜா ரூம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். கபோர்ட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க. சைஸ் வந்து 10x16 மேலே கபோர்டு வரைக்கும் 2 ஃபேன் பாயிண்ட்டும் ஏசி பாயிண்ட்டும் நான் உண்டான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம மாஸ்டர் பெட்ரூம்கோட அட்டாச் டாய்லெட் இது. இதுக்கு வந்து 7 அடி ஃபுல்லாக மேல் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி நம்ம க்ளோசெட்டு ஒரு வாஷ் பேஷனு எல்லாம் சவரு எல்லாமே அது முன்னானது எல்லாம் பண்ணி ப்ரொவிஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் கடுத்தது நம்ம வந்தோம்னா
முன்னாடி 10x8x16 ஒரு டைனிங் ஹாலும் அதுக்கு வந்து நல்ல ப்ரொடக்ஷன் கொடுத்த மாதிரி ஒரு வாஷ்பேஷன் கொடுத்துருக்கோம். டைனிங் ஹால் தாண்டி வந்தது அடுத்தது கிச்சனு. கிச்சன் வந்து 8x16 சைஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே சுற்றி டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம். கப்போர்டு ஒர்க்கு எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இதில் சிம்னி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். மாடலர் கிச்சனு அதுக்கு உண்டானதில் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். மாடலர் கிச்சனு கிச்சன்லேருந்து வந்தோம்னா அப்படியே ஒரு ஸ்டோர் ரூமும் ஒன்று அமுச்சு கொடுத்துருக்கோம். ஸ்டோர் ரூம்லேருந்து எல்லாம் வேணுங்கிறது பண்ணிக்கலாம். எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஒரு அட்டாரி மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் தேவையில்லாத பொருளெல்லாம் விற்கிறதுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேருந்து வெளிப்போருக்காக ஒரு டோர் கொடுத்து வெளிப்போருக்கும் ஒரு டோர் கொடுத்துருக்கோம். வீட்டை சுற்றி சுற்றிலையும் வர்றதுக்கு 3 அடி கேப் போட்டு கட்டியிருக்கோம். ஹால் வந்து நேரம் ஒட்டின மாதிரி ஒரு 10x10 ஒரு பெட்ரூமு அதுக்கு உண்டான அட்டாச் பாத்ரூம் அதுக்கு நம்ம ப்ரொவிஷன் வேலை பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு பின்புறமாக துணி காயப்படுறதுக்கோ எல்லா இங்கிலும் ப்ரொவிஷனமும் கீழே இங்கே வந்து துவைக்கிறதுக்காக ஒரு கல்லும் வெளியும் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ படிக்கீழே வந்து 4 கார்ல அவுட்ரு பாத்ரூமும் இங்கே பக்கத்துலேயே ஒரு வாஷிங் ஏரியாவுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 10x16 ஒரு பெட்ரூமும் அதுலேயே அட்டாச்சும் ஒரு ரூமு பண்ணி கொடுத்துருக்கோம். அது பக்கத்தாலேயே வந்து ஸ்டடி ரூம் மாதிரி 10x16 வர மாதிரி ஒரு ஸ்டடி ரூமும் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வாட்டர் டேங்க்கு 2 நல்ல தண்ணிக்கும் ஒன்று தனியாகவும் உப்பு தண்ணிக்கும் தனியாகவும் அதுக்கு தனி பண்ணியிருக்கோம். அது போக சோலார் வாட்டர் ஹீட்டர் ஒன்று அதில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில்
இப்போ நீங்கள் பார்த்த வீட்டுக்கு பக்கத்தாலேயே 2.5 செண்டில் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 45 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இப்போ குடியும் வந்தாச்சு. அவங்க இது அதே சாய் கார்டனில் வந்து கிழக்க பார்த்த மாதிரி சைட்டில் 2.5 செண்டில் வந்து 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ கட்டிகிட்டு இருக்கோம். கட்டி ஏறக்கூடிய எல்லாம் முடிஞ்சது. 3 பெட்ரூம் இருக்குது, ஹாலு, கிச்சனு, டைனிங் ஹால் எல்லாமே இருக்குது 1850 ஸ்கொயர் ஃபீட்டில். இது இன்னும் புக்கிங் ஆகலை. வர்றவங்க யார் வேணாலும் வந்து பார்த்துக்கலாம், பார்த்து எல்லாம் பிடிச்சதுன்னா புக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடு வந்து கிழக்கு வடக்கு வடக்கு பார்த்த மாதிரி சைட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு துபாயில் இருக்க கஸ்டமர், நம்ம ஏற்கனவே இருந்த ஃபோட்டோஸ் வீடியோ பார்த்து அவங்க வந்து பார்த்து புக்கிங் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே கட்டின வீடியோ வந்து கட்டின வீடு வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு தர்றோம். அதை பார்த்து நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் இதே போல் உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி வீடு அமையணும்னா எங்களை வந்து கீழே இருக்க நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், சைட்டுக்கு வாங்க, நல்லபடி பண்ணி தரோம்.